அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. பெரும் உதவியாக இருந்த அந்த மலேசியா மக்கள் பற்றி ஒரு சிலர் கூடவே இருந்தாங்க. ஒரு சில பெண்கள் வந்து நாலு நாளாக என் கூடவே இருந்து எங்களுக்கு பணிவிடை செய்து சாப்பாடு போட்டு தண்ணி காய வச்சு கொடுத்து டீ போட்டு கொடுத்து எல்லா செயலையும் செய்தாங்க. அந்த மலேசியா மக்களுக்கு இந்த மலேசியாவில் பிரம்மசூத்திர குழுன்னு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். மலேசியா மக்களை யாருமே இனிமேல் இங்கே வர வேண்டியதில்லை. எல்லாரும் மலேசியாவிலே உபதேசம் வாங்கலாம். அதே மாதிரி அந்த மலேசியா மக்களை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரம்மசூத்திர குழுவில் அவங்கள பற்றி அவங்க பேருங்க சொல்லி சொல்லணுன்றதுக்காக இன்றைக்கி அவங்க அந்த பேர் அவங்க உதவி செய்தவங்க சொல்லுங்கள். ஆத்மானந்தம் சாமி தியாகராஜன், இந்த தியாகராஜன் அப்படின்றவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட மலேசியாவிலேருந்து வந்து உபதேசம் வாங்கினார். உபதேசம் வாங்கும்போது அவர் ரெண்டு உபதேசம் தான் எங்கிட்ட வாங்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு சீடர்களே இல்லை, ஆனால் லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துருக்குறேன். ஆனால் லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்தாலும் கூட அவ்வளோ சீடர்கள் இல்லை, ஒரு சிலர் தான் சீடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது மலேசியாவில் ரெண்டு உபதேசம் வாங்கின அந்த தியாகராஜன் எனக்காக ஒரு கோவிலை கட்டி ஒரு ஸ்தாபிதம் அமைச்சு இன்றைக்கி ஒரு குழுவையே அமைச்சு ஒரு கோலாகால அதை எப்படி வாயால் சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து அவ்வளோ பேனர்கள் அவ்வளோ கட் அவுட்டு அவ்வளோ செய்து அந்த தியாகராஜன் நாலு நாளாக நான் ஏர்போர்ட்டில் இறங்குறது கூட இல்லை, இறங்குறதுக்கு முன்னே மாலையை போட்டு இட்டுன்னு போய் அங்கே ஆடிட்டோரத்தில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ சிறப்பாக செய்தாங்க. அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக தத்துவ மகாதேவன், மகாதேவன்ட்டு நம்மளுக்கு சீடர் ஒருத்திருக்கிறார் மலேசியாவில். அவர் முதல்ல என்னை பார்த்ததே இல்லை, ஃபோனில் பேசுனதோடு சரி. ஆனால் ஃபோனில் பேசியே அவர் இந்த ஆசிரமத்துக்கு பயங்கரமான உதவி, வேற யா எல்லாரும் உதவி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவர் பண்ண மாதிரி உதவி யாரும் பண்ணலை. அந்தளவுக்கு அவர் இந்த ஆசிரமம் வளரணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரும் உதவி பண்ணார். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே வந்து இங்கே புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் நேற்று கூட என்கிட்ட பேசினார். அந்த மலேசியாவில் அவர் 500 கிலோமீட்டர் அப்படி 500 கிலோமீட்டர் இருந்து கூட 4 மணி நேரம் ட்ராவல், சனிக்கிழமை 5 மணிக்கெலாம் வந்து என்னை அங்கே பார்த்தார். பார்த்து அவங்க புருஷம் பண்ணிட்டு எல்லோரும் பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. நட்புன்னா அந்த மாதிரி இருக்கணும் நட்பு, குருன்னா அந்த மாதிரி மதிக்க கற்றுக்கணும் சீடர். எதுவோ குரு பார்க்கும்போது வயசுட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. குருன்னா அது ஒரு தனி மரியாதை. குருன்ற ஒரு உயர்ந்தவர், மாதா பிதா குரு தெய்வம். அப்போ தாயை விட தகப்பனை விட குரு உயர்ந்தவர், குருவை விட கடவுள் உயர்ந்தது. அப்படிப்பட்ட மரியாதை தெரிஞ்ச மகாதேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியாக பிரம்மசூத்திர குழு ஏர்போர்ட் சுரேஷ், தியாக சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பேர். அவங்க நான் போன அன்னிலேருந்து எனக்காக என்னென்ன பாடுபடணும், எவ்வளோ செய்யணும், எவ்வளோ உதவிகள் நமக்கு செய்ய முடியும், ஒரு வெளிநாட்டிலேருந்து போயிருக்கிறோம், அந்த வெளிநாடு மாதிரியே தெரியாத அளவுக்கு அவங்க அங்கே நடந்துக்கணும் எனக்கு உதவி செய்தாங்க. அத்தனை பேருக்கும் நான் மனமார நன்றியை சொல்கிறேன். அடுத்தபடியாக பிரம்மசூத்திர குழு குமரேசன், எங்களுக்கு வந்து வண்டி கொண்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. வண்டி கொண்டு வந்தது குமரேசன். ஆ, அந்த குமரேசன்ன்றவர் வந்து நான் ஏதோ ஒரு டிரைவர் போல இருக்குது நினச்சின்னு இருந்தேன். அவர் வண்டி எத்தனை வந்து அவர் வண்டி எனக்காகவே புது வண்டி 1 கோடி ரூபாய் வண்டியை வாங்கி முதல் முதல் என்னை ஏற்றிக்கின்னு
அந்த நாலு நாளாக என்னை தவிர வேறு யாரையும் ஏற்றாமல் அந்த வண்டியில் எனக்காகவே வச்சுன்னு எனக்காகவே இருந்தார். நம்ம இடத்துல வீட்டுக்கு போனால் சோறு கூட இருக்காது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரம் மாதிரி பந்தா பண்ணுவோம். ஆனால் அந்தால் நான் டிரைவர்னு நினச்சிருந்தேன், கட்சியில் பார்த்தா அவர் வண்டி ஓனர்ன்னு. சரி, இந்த ஒரு வண்டிக்கு தான் அவர் ஓனர் போலுக்குது, நமக்கு ஏதோ தொண்டு செய்கிறாரு. நாலு நாளாக 10 பைசா கூட வாங்கலை அவர். பெட்ரோல் போடுறது, இது கட்டுறது எல்லாமே அவர் காசுலே செய்தார். ஒரு 4 முழம் துண்டு கட்டின்னுக்கிறார் கீழே, மேலே ஒரு 4 முழம் துண்டு போட்டுன்னுக்கிறார். இப்படி பார்க்கும்போது அவர் யாரோ ஒரு சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற டிரைவரும் கூட நல்லா டிப்டாப்பாக இருக்கிறாங்க, ஆனால் அவர் சாதாரண மனிதனாக இருந்தார். சரி, இதெல்லாம் போயிட்டு அன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அவர் வீட்டில் தான் விருந்து. அது எத்தனை வித பதார்த்தம்னு சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய விருந்து வச்சார் அவர். வீட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ பெரிய ஆள், நமக்கு எவ்வளோ தாழ்மையாக பணிவிடை செய்துக்கிறார். 10 கார் நிற்குது அவர் வீட்டில், 1 கோடி ரூபாய் கார், 10 லட்சம் 5 லட்சம் காரே இல்லை. 10 கார் வச்சுங்கிற ஒரு ஒரு வீடை பார்த்தா பேலஸ் மாதிரிக்குது. அவ்வளோ பெரிய ஆள், சாதாரணமாக நம்மக்கிட்ட அவ்வளோ பழகி நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கி, அந்த ரெண்டாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் நிறைய பேரை சந்திச்சுக்கிறாரு, நிறைய பேர்கிட்ட பேசிக்கிறாரு, நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவ்வளோ பணிவோடு நடந்துக்கினார். அந்த குமரேசனுக்கு மனமார நன்றியை சொல்கிறேன். அடுத்தபடியாக பிரம்மசூத்திர குழு செல்லப்பா. செல்லப்பா அவர் இங்கே வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னே வந்து உபதேசம் வாங்கினாங்க. அந்த குரூப் மலேசியாவிலேருந்து ஒரு 38 பேர் வந்து ஒன்றா உபதேசம் வாங்கினாங்க. அதில் அந்த செல்லப்பான்ற ஒரு அவர், அந்த செல்லப்பா அவருடைய மனைவி ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நான் ஃப்ளைட்டு ஏற வரைக்கும் என் கூடவே இருந்து கூடவே என்னை கீழே தரையிலேயே விடலை. அவங்க ஒரு மனிதனாகவே என்னை நினைக்கல, அவங்க ஒரு குருவாக கூட கடவுளாக ஆக்கிட்டாங்க. என் கால் தரையில் படக்கூடாதுன்னிட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ தூக்கி என் கால் செருப்பை அவங்க கைக்கு தூக்கின்னு தெரியுறாங்க. ரொம்ப மனசு அது என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அந்த மலேசியா மக்களை இவ்வளோ ஆரவாரம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ வரவேற்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இதை மாதிரி ஒரு விழா இது வரைக்கும் மலேசியாவிலே நடக்கலை அப்படின்னு அந்த மலேசியா மக்கள், சாமி நான் உங்களுடைய வீடியோ பார்க்காத ஆளுங்களே இங்கே மலேசியாவில் இல்லை, பணக்காரன்லேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் உங்கள் வீடியோ பார்க்குறான், உங்கள் வீடியோ வந்து எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு, ஆனால் நாங்கள் வந்து உங்களை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ பார்க்காம செத்துருவோமோன்னு நினச்சிருந்தோம், ஆனால் நீங்களே வந்தது இப்போ பார்த்துட்டோம், பார்த்த உடனே உயிர் போன கூட பரவாயில்ல அப்படின்ற அந்த மலேசிய மக்கள் அவ்வளோ உயிரை வச்சுன்னு இருக்கிறதுங்க ஒரு குரு மேலே அந்த பக்தி, குரு பக்தி, அது ரொம்ப மெச்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அடுத்தபடியாக குணா, ரிட்டையர்டு மலேசியா போலீஸ். மலேசியாவில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இல்லை, சாதாரண நம்மளுடைய சீடை மாதிரி வந்து காலில் உண்டு பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு கடைசி வரைக்கும் வர வரைக்கும் அந்த போலீஸ் துறையில் என்னென்ன நமக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோ உதவிகளும் அவங்க செய்தாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நம்ம ஆசிரமத்தை சார்ந்த சீடர்கள் செய்வாங்கன்னு பார்த்தேன். பப்ளிக் மக்கள் செய்த உதவிகளை என்னுடைய வாழ்நாளில் உடலில் உயிருக்கிற வரைக்கும் அந்த மலேசிய மக்களை நான் மறக்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நடந்தது. அதை இறைவன் வகுத்து தந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். என் திறமையெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, கடவுள் தந்தது தான் அது. அதனால் கடவுளுக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அடுத்தபடியாக ராஜேஸ்வரி கீர்த்தி ஜெயா, ஐயா கூட தங்கியிருந்த உணவு. ராஜேஸ்வரின்ற பொண்ணு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இந்த சமாதி கட்டும் போது வந்து உபதேசம் வாங்குச்சு எங்கிட்ட. அது கோலாலம்பூரில் இருக்குது. அது உபதேசம் வாங்கின பொண்ணு நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டுருக்குது. 4 நாளாகவும் 3 பெண்கள், ஜெயான்னு ஒரு பொண்ணு, ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, இன்னும் அந்த அவங்க அண்ணன் பொண்ணு பேருனா கீர்த்தி. கீர்த்தி இந்த 4 பேரும் 5 மணிக்கெலாம் எனக்கு டீ போட்டு கொடுத்து தண்ணி வச்சு கொடுத்து என்னென்ன வேணுமா சாமி, என்ன வேணும், என்ன வேணும், என்ன ஒன்றுமே வேணாமா எனக்கு, என்ன நீங்கள் தாம்மா ஓணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ பணிவுடை, ஆச்சரியமாக ஆகிப்போச்சு எனக்கு. இங்கே கூட சீடருங்க இருக்கிறாங்க, ஏதோ பார்க்குறாங்க, ஆ கூட வணக்கம் கூட அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கத்தி மக்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆரவாரம், அப்படிப்பட்ட அன்பு அந்த மலேசியா மக்கள், சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த குரு பக்தின்னா அதை அந்த மலேசியா மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக உபதேசத்துக்கு உதவி செய்தாங்க,
உபதேசம் கொடுக்கும்போது கூடவே இருந்தாங்க. ஜெயவீரன் பூவழகி பிரம்மசூத்திரக்குழு. ஒரு ஆடிட்டோரியம், ஒரு 2000 பேர் உட்காருவாங்க. அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு விட்டால் எவ்வளோ பணம் வாங்குவாங்க மலேசியாவில்? 2 நாள் நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நான் போய் இன்றைக்கி 4-5 தேதி காலையில் ஆடிட்டோரியத்தில் இறங்குறேன். நான் இறங்கிறதுக்கு முன்னாடி 500 கார் நிற்குது. பஸ்ஸுங்க, எவ்வளோ பஸ்ஸுங்க நிற்குது. அவ்வளோ பேர் இருந்து அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியனுடைய ஓனரு, அவங்க குடும்பமே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க சில கேள்விகளை கேட்டு அவங்களுக்கும் பதில் சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, அந்த மக்கள் செய்த செயல். அதனால் எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பிரம்மசூத்திரக்குழு சிவா மலர், அந்த மலேசியாவில் இருக்கிற ஆசிரமத்துக்கு பேரும் மலேசியா பிரம்மசூத்திரக்குழு, குரு தேகராஜன். அந்த மலேசியா ஆசிரமத்தில் சாப்பாடுன்றத யார் வந்தாலும், யார் தெரிஞ்சவன் தெரியாதவன், தொடர்ந்து 4 நாளாக தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கினே இருந்தாங்க. எங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க பொழுது. விழாவுக்கு எவ்வளோ பண்ணாங்களோ தெரியல. எங்கே பார்த்தாலும் கட் அவுட்டு, ரோடெல்லாம் பெரிய பெரிய கட் அவுட்டுங்க வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட நடக்கலை. வெளிநாடுகளில் இங்கிலாந்து, கனடா இங்கெல்லாம் கூட கூப்பிட்டு